ஃபஸ்ட் இவர்தான் மோகன் விசேஷை ஒரு ஏடு போலீஸ் எல்லாம் என்னை கொடுமை பண்ணது. ஒரு ஆள் ஒரு நாள் அடிச்சப்பட்டார். எல்லாம் அவன் எப்படிப்பட்ட கேஸுக்காரன், நீ போய் அவனுக்கு கண்ணாடி கிளாஸ் கொடுத்து கண்ணாடி கண்ணாடி குத்திரி சத்துட்ட யார் பதிலுக்கு பொறுப்பாகிறது. அவள் சாப்பிட்டு தான் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நான் ஈரப்புக்கிட்ட ஒரு 10 பைசா கூட தான் வாங்கினேன். உன்ற பணம் எனக்கு வேண்டாயா? என்ன கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்டாலும் ஒருத்தர் பணம் எனக்கு வேண்டியது. அப்போ போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனும் அங்கே எங்கே போகிறது வர்றது எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கிறேன். நம்ம கூடவே இருக்கிறாங்க, நம்மளுக்கே தெரியாது. அப்போ தான் ஒரு நாள் சொல்கிறேன் ஈரப்பனுக்கு, ஆனால் இது எல்லாம் வேறு ஆகணும், இது சிஐடி ஆஃபீஸ் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான போலீஸ் கூட துப்பாக்கி சித்தா சண்டை, ஆயிரக்கணக்கான போலீஸ் கூட சவாலுக்கு சவாலும் கருணாநிதி முந்தே சண்டரு ஆகணும். அவன் பத்திரிக்கையில் போட்டான். இவ பத்திரிக்கை இப்படி வர்றது, இவ பத்திரிக்கை அப்படி போகுதுண்ணா, ஒரே கந்தர்கோளாகி போச்சு. நம்ம இஷ்டம் கிடையாது. நானும் ஒளிஞ்சு கிழிஞ்சு இருக்க மாட்டேன், நேராக போவேன், நேராக வருவேன். அலங்காட்டிலையும் நேராக போவேன், நேராக தான் இருப்பேன். உனக்கு ஏதாவது உதவி கேள்றேன், நான் செஞ்சு தரேன். ஐயா, நீ இத்தனை செஞ்சதே எனக்கு உதவி, நீ ஒன்றும் எனக்கு செய்ய வேண்டாம். நீ கோர்ட்லேயே பார்த்துக்க சாமி, நானும் கோர்ட்லேயே பார்த்துக்கிறேன். கற்பழிப்பு நடந்திருக்குது, எல்லாமே கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க, கொண்டு போய் வீசி வீசியிருக்கிறானுங்க. என்ன துப்பாக்கி ஈரப்பக்கிட்ட போகணும், துப்பாக்கி கொடுத்தா டேய் நீ இப்படித்தான் இருக்கணும்னு மிரட்டுவான். நீ அந்த மாதிரி நம்ம பிடிக்கணும், குறி புடுற அப்படியும்பா, இந்த மாதிரி புடி அப்படியும்பா, அந்த மாதிரி பிடிக்க வைப்பான். அதுலாம் பேட்டி போட்டால் கொடுப்பான். அவன் தான் செய்கிறது அதெல்லாம், நமக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி தெரியாத கொண்டு போய்த்தங்க எங்களெல்லாம் இந்த மாதிரி ஆளாக்கி கொடுமையாக்கி இன்றைக்கி வந்து அரை அரை ஜீவா, அரை ஜீவத்துலேயும் வந்து முக்கால் ஜீவா போயிடுச்சுங்க. இன்னும் அரை ஜீவா இருக்குது. சொல்லிட்டு தான் செய்வான், சொல்லாமல் மட்டும் எந்த இதுவும் செய்யவும் மாட்டான். அது சொல்லுவான், அது வேண்டானேன்னா வேண்டாம். அந்த மாதிரி ஒரு கிட்னாப் பண்ணணுமா, அதுவும் வேண்டாம். எது கிட்னாப் பண்ணி நமக்கு என்ன கவர்மெண்ட்டு தந்துட முடியும்? ஒன்றும் இல்லை. கவர்மெண்ட்டு கேளு, கவர்மெண்ட்டு மன்னிப்பு கேளு, மன்னிப்பு வாங்கு, நம்மளெல்லாம் நாட்டுக்கு கொண்டு நட அப்படின்னு தான் பேசுவேன். அந்த அளவுக்கு சூழ்நிலை ஆக்கி விட்டானுங்க. இது வந்து பாரிஸில் தான் இதில் பிரச்சனையே வந்தது. பாரிஸ் எல்லாம் சொல்லுவேன், எனக்கு இந்த பாரிஸ்ட்டு தர எனக்கு இந்த மாதிரி பண்ணி எங்கள் குடும்பத்தெல்லாம் நாசம் பண்ணி எங்கள் அக்கா தங்காசிகளெல்லாம் கொண்டு இந்த மாதிரியெல்லாம் நான் மனம் மாறினதே இந்த இதில் தான். நானும் இந்த மாதிரி விஷயவே அதுக்கு தான் எனக்கு கண்டா ஆகாது. அவன் என்னென்ன பண்ணான், என்னென்ன செஞ்சான், என்னென்ன எதெல்லாம் பண்ணனா அதெல்லாம் செய்வான். அதெல்லாம் வேண்டாண்ணா, இன்னும் வேண்டாம், அதெல்லாம் செய்ய வேண்டாம். இன்னும் 4 பேரை நீ நல்லதை செய், நல்லதை பண்ணு, ஒரு நல்ல உதவி பண்ணுவாங்க, சாயா பண்ணுவாங்கன்னு தான் சொல்லுவேன். இந்த ஃபாரஸ்ட்டு வந்து ஈரப்பனுக்கு வந்து அது என்ன ஆனை வேட்டைக்கிட்ட ஆடி ஆனை கேஸ் அவங்களுக்கு போட்டிருந்தாங்களா, அந்த கேஸும் ஒத்துக்கிட்டான். வேறு ஒரு எம்எல்ஏ இருந்தார் அப்போ, அவரும் எல்லாம் கூட்டிகிட்டு போய் பேசுவோரத்தில் நடத்தி அந்த கேஸை ஒப்பாசி அதை கேஸு இது பண்ணி ரத்து பண்ணி இது பண்ணிக்கலாகன்ட்டு எல்லாம் பேசுவோரத்தை நடக்கிறதுக்கு போகிறானுங்க. இவன் சிக்கிச்சு கொஞ்சம் தலைமுறையாக இருந்திருக்கிறான். அப்புறம் என்ன பண்ணிவிட்டவங்க, வீட்டில் ஒரு தங்காசி இருக்குது பாவம், அது ஒன்றும் தெரியாது கண்ணை பிள்ளை, அந்த பிள்ளையை கெடுத்தி கொண்டுட்டாங்க. சீனிவாசு டிஎப்போ, டிஎப் பாரிஸில் டிஎப்புங்கிறாங்களா, அந்த புள்ளைய போய் கெடுத்துருக்குறாங்க. கெடுத்து என்னென்ன பண்ணி அந்த புள்ளை உயிர் விட்டுருச்சு. அதனால் எங்கள் புள்ளை என்ன பண்ணிச்சு, என்ன பண்ணலாமல்ல, எங்கள் தங்காசி என்ன பண்ணிச்சு, இந்த மாதிரி கொண்டான்ல அப்படின்னு தான் அவனுக்கு தலையை செய்வனாங்க. இப்போ அவன் தலையை வெட்டி கொண்டு போனாங்க, சீனிவாசு தலை. அந்த மாதிரி எல்லாம் பேசுவான். அதெல்லாம் நாம் பார்த்தது இல்லை, பேசுவோம், சொல்லுவான். ஆள் காட்டி பண்ணியிருக்கிறான்ண்ணா, ஆள் காட்டிகளும் பண்ணியிருக்கிறான். ஏன் இவன் போய் இன்னொருத்தன் நம்ம மாதிரி இருக்கிற ஆள் இன்னொருத்தனை ஏக்க சொல்லணும், போலீஸ்காரனுக்கு ஏன் சொல்லணும், அவனுக்கு இவனுக்கு ஏன் சொல்லணும்னு தான் இந்த மாதிரி எல்லாம் அவன் முன்னெல்லாம் அந்த கோபத்தில் எல்லாம் பண்ணிட்டான். பண்ணி தான் இந்த மாதிரி அவன் வாழ்க்கையே வந்தது. சந்தன மரம் பண்ணியிருக்கிறாங்கங்கிறாங்க, அதே என்ன சந்தன மரம் நான் பார்த்ததுக்கு இல்லை. ஆனை தந்தத்தை அடிச்சிருக்கிறாங்கங்கிறாங்க, அதுவும் நான் பார்த்தது இல்லை. ஏன்னா நாளைக்கு எங்கள் நிறையா பேர் எல்லா பக்கத்துலேயும் எங்களுக்கு சொந்த பந்தம் நிறைய இருக்கும். இதெல்லாம் இது ரொம்ப இதாகிரு கஷ்டம், தொந்தரியாக நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் தொந்தரியாகும். நாம் செஞ்சு என்ன விடுவாங்களா, அந்த கோவத்தில் ஒன்றமாக மங்க பையன் இப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு அது ஒரு பிரச்சனை நடக்கும் பாருங்கள். அதனால தான் நான் அந்த மாதிரியெல்லாம் எத்தனையோ தப்பிச்சிருக்கேன் நான்.
எல்லா ஜீவனும் தப்பிச்சிருக்கேன். அதனால தாங்க எனக்கு எல்லாம் நல்லதை சொல்கிறானுங்க. எனக்கு துப்பாக்கி வந்து கெட்டவன் எவனும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. நான் வந்து ஒரு நல்லதான் எடுத்திருக்கேன், ஒரு நல்ல உதவித்தான் செஞ்சுருக்கேன். ஈரப்பனுக்கும் செஞ்சுருக்கிறேன், இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கும் செஞ்சுருக்கேன், எல்லாருக்கும் செஞ்சுருக்கேன். ஒரு மனுஷனை கண்டால் கூட நானும் இவன் வேறு ஆளையா அந்த மாதிரி இந்த மாதிரி ஆளுகன்ட்டு கூட எத்தனை நாள் பாரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுகளை தப்சினி போலீஸ்காரனு கூட தப்சினி. இதே பக்ஸாவால் ரெண்டான் பிபிஸ்காரன்ட்டு வந்து சத்தம் பாருங்கள் ஈரப்பு கூட அவனுக்கே சொல்லி அப்பவுமே சொல்கிறேன், ஆனால் இன்னும் சவேசை விட்டுரு, நாலு நாள் இப்போ வந்தான் பார்த்தான், அவன் பேட்டி எடுக்கிறதுல ஃபோட்டோ எடுக்கிறதுல அவர் ஒரு ஆஃபீஸு வேண்டாம், அவரை விட்டு பாவ வேண்டாங்கன்ட்டு நான் அரெஸ்ட் ஆன கடைசியில் எனக்கு கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாரு. அவர் வந்து கேட்குறாரு, அப்போ தான் எனக்கு தெரியுது சிஐடி ஆஃபீஸு வந்து. அப்புறம் ஆனால் கேட்டேன், நீ போக வேண்டாம், நாம் இருந்ததை உன் உயிரை தப்பிச்சு விட்டுருக்குறேன், நீ போக வேண்டாப்பா, நீ போனால் ஏதோ நாற்பது ஆகும், நீ போகக்கூடாது அப்படின்னு அவர் தான் செய்நெட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு கூடவே தெரிஞ்சிட்ருக்குறாங்க. நம்ம கூட இல்லை நம்மளெல்லாம் பலியாக்கி இருப்பாங்க. நாம் அதில் எல்லாம் சாப்பாட்டில் எல்லாம் அது இதில் விஷய சப்போட்டுருவாங்கட்டு நாமும் நல்லபடியாக இருப்போம் ஆச்சுங்களா. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கூட மறுபடியும் வந்து அவன் வீட்டுக்கு வாங்கிட்டான். மறுபடியும் என்னை பேசி மீறி வந்து ஈரப்பன் நான் சந்திக்கணுன்ட்டு வந்து ஈரப்பன் சுட்டார். அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன தெரிஞ்சு போச்சு. அப்புறம் கேஸ் இட் பண்ணி அது இவன் சைனேட் கொண்டு வந்தது, அதிகாரிக்கு அனுப்புனது, இவங்களுக்கு இத்தனை காசு வாங்கியிருக்கிறது எல்லாம் சொல்லிட்டாங்க. பக்ஸாவெல்லாம் அவனும் சொல்லிட்டான், இன்னொரு கூட இருந்தாலும் அவனும் சொல்லிட்டான். சொன்ன கடைசியில் தான் ரெண்டு பேரும் சுட்டு போட்டானுங்க. அவர் அதெல்லாம் விட்டு அடிச்சிட்டு தான் அவர் அஞ்சு பேர் தானே வர்றானுங்க. அஞ்சு பேரில் வந்து நம்ம ரெண்டு பேர் பிடிச்சி அஞ்சு ஆறு ஏழு பேரானோ. அப்புறம் இங்கிருந்து போய் அந்தி ஒரு பக்கம் அங்கே மூணு பசங்களை பிடிச்சாங்க, அப்புசாமி அப்புறசாமி தங்கராஜ், அங்கே மூணு பசங்க, மொத்தம் ஒன்பது பேர்த்த இருந்தோம். ஒன்பது பேரில் அப்புறம் கடைசியில் லாஸ்டில் வந்து பக்ஸாவில் வந்து சேர்ந்தான். ஆமேல கந்தவேலன்ட்டு ரெண்டு பேர் வந்து சேர்ந்தாங்க. அவர் ஒரு வருஷ காலவே சுற்றிட்டுருக்குறேன். அவரும் சிஐடி ஆஃபீஸ் தான். இவன் அவர் கந்தவேலுங்கிறவன் ஆள் காட்டி அவன் போலீஸ்க்கு இம்ப்ரமேஷனும் அங்கே எங்கே போகிறது வர்றது எல்லாம் இம்ப்ரமேஷன் கொடுத்துட்டே இருக்கிறான். நம்ம கூடவே இருக்கிறாங்க, நம்மளுக்கே தெரியாது. அப்போத்தான் ஒரு நாள் சொல்கிறேன் ஈரப்பனுக்கு, ஆனால் இது எல்லாம் வேறு ஆளணும், இது சிஐடி ஆஃபீஸ் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, இது பழக்க வேண்டாம், விட்டு இது நீ பேட்டி கொடுக்க வேண்டாம், ஒன்றும் கொடுக்க வேண்டாம்னு கூட சொல்கிறேன். உனக்கு தெரியாது சும்மனீரப்பா அப்படின்ட்டு கடைசியிலேயே அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துருச்சு. உள்ளுக்குள்ளேயே எல்லாம் இருந்திருக்கிறானுங்க. ஏன்னா எதுவும் போட முடியாத ஆக அங்கே போடுறதுக்கு ஆகாது. அங்கே நாமும் இல்லை காவல் இருக்கிறோமில்ல, ஏறு போடுறது ஏறு வர்றது சாப்பாடாக்கு இப்போ எல்லாம் உட்காந்துருக்கணும். இப்போ நம்ம பொருள் மேலே நம்ம கண் இருக்குதா இல்லை, நம்ம பாட்டு நம்ம பேசிகிட்ருக்கோம், பொருள் மேலே கண் இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஜாக்கிரத்தில் தான் அவள் போடுறக்க இடம் இல்லாமல் அவ்வளோ நாள் கூடவே இருந்திருக்கிறாங்க சுட்டுருக்குறாங்க. நான் சென்ட்ராகிற போய் மட்ராஸில் துப்பாக்கி சித்தனை சுட்டு போட்டாங்கிறாங்க. துப்பாக்கி சித்தனை எங்கேயே சுட்டு போட்டாங்க, இங்கே மட்ராஸில் வந்து இவன் நகிர கோப்பில் என்ன பண்ணிட்டான், ஆயிரக்கணக்கான போலீஸ் கூட துப்பாக்கி சித்தா சண்டை, ஆயிரக்கணக்கான போலீஸ் கூட சவாலுக்கு சவாலும் கருணாநிதி முந்தே சென்ட்ருவாங்கன்னு அவன் பத்திரிக்கை போட்டான். இவ பத்திரிக்கை இப்படி வர்றது, இவ பத்திரிக்கை அப்படி போகுதுண்ணா, ஒரே கந்தர்கோள் ஆகிப்போச்சு. கேம்ப்பு இங்கேயே தான் இருக்கிறாங்க. இங்கே அவன் கேம்ப்பு இங்கேயே இருப்பாங்க, நான் வீட்டுக்கு வரமே போவேன். இந்த ஜகிலி மேலேயே உட்காந்துருப்பாங்க, அவி கூட தெரிஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு நான் மறுபடியும் காட்டுக்கே போயிடுவேன். நம்ம இஷ்டம் கிடையாது, நானும் ஒழிஞ்சு கிழிஞ்சு இருக்க மாட்டேன், நேராக போவேன் நேராக வருவேன். அலங்காட்டிலும் நேராக போவேன் நேராக தான் இருப்பேன். இப்போ அவியில் பொழுதா வரைக்கே வருவாங்க, அங்கே அந்த தண்ணி இடத்துல சாப்பாடாக்கி சாப்பிட்டு அங்கே தங்கியிருந்து அவி போவாங்க. அவை போன கடைசியில் நாம் அங்கே போய் வந்து அவை அடுப்புலேயே சோறு வைப்போம். அங்கேயே சோறு என்ன சித்தப்போ இங்கே வந்து போலீஸ் வந்து எறும்பிடோ கொண்டு போடுவாங்க அப்படி இப்படியாங்கிறாங்க. எதுக்கு வர்றாங்க, அவை வந்தாங்க பார்த்துட்டு போனாங்க, நீ செய் சோறு அப்படின்ட்டு அங்கே சோறை செஞ்சு சாப்பிடுவோம். அதுதான் அவருக்கு கூட சொன்னார் ஒரு ஒருத்தர், சித்தப்பா நீ ஏதோ ஒன்று பொண்டாட்டி இருக்குது, ஏதோ போலீஸ் பிடிச்ச பிரச்சனை ஆயிரும், பிரச்சனாயி நீ போயிட்டா எனக்கு கொஞ்சம் வலுவு கம்மியாகுது, நான் கொஞ்சம் இருக்கிறது கஷ்டம்தான், என்ன நீ இருந்தால் எனக்கு ஒரு பல எனக்கு ஒரு பயம் கிடையாது என்று சொல்லுவான். முதலே சொல்லுவான், ஒவ்வொரு இடத்துல உட்காந்துக்கிட்டா பேசுவான், காப்பி கிப்பி வச்சு குடிச்சிக்கிட்டு பேசுவான். அதே மாதிரி ஒரு நாள் சொன்னார் எனக்கு, நீ இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேன், நீ ஏதோ ஒன்று ஆயிடுச்சேன்னு வச்சுக்கோ, நான் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம், என்ன போனால் எவனும் கண்டுபிடிக்க முடியாது, அந்த இடத்துல தான் சாகுவேன், இருந்தாலும் அது வரைக்கும் நம்மளை கடவுளை நல்லா இருக்கணும். மூணு வருஷம் கூட ஆகலைங்க, நான் கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிறேன், ஆல் அவுட் பண்ணிட்டேங்க.
சொன்ன மாதிரியே எந்த இதுக்கும் விட மாட்டேன், போலீஸ்க்கும் விட மாட்டேன், ஒரு கவர்மெண்ட்டுக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், ஈரப்பனுக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு தான் வச்சுருந்தேங்க நானும். நான் எந்த பாவம் செஞ்சது கிடையாது. அப்புறம் நம்மளும் செய்யணும் என்ன அந்த கடவுளை விடுமா? அந்த கடவுளே பூ மாலை மாதிரி ஆச்சு. ஓ, ஆயிரக்கணக்கான குண்டு போயிருக்குது என்ற உடம்பு மேலேயே. ஒரு குண்டு படுக்கல, ஒரு குண்டு வந்து இப்படி கீரல. நானே போய் என்ற ஆச்சரியம், நான் முடிஞ்சேன்ட்டு போய் எல்லா உடம்பே பார்க்குறேன், ஒன்றும் இல்லை. அவி கேம்பிலே தான் தண்ணி தொட்டில, அவி தண்ணி தொட்டிலே போய் குளிக்கணும். அவ அங்கேயே குளிச்சுட்டு அவி தொட்டிலேயே குளிச்சுக்கிட்டு போலீஸ்காரர் கூடவே சுற்றிட்டு இருந்து அங்கேயெல்லாம் பூசை கீசையில் பண்ணி கூடையில பூசையில் வாங்கிட்டு போய் பண்ணாரம்மளுக்கு எல்லாம் பூசை பண்ணி போட்டு அந்த கம்பா இருக்க ஒரு கம்பா அந்த கம்பத்தடியில் வந்து அந்த குக்கையை வச்சுட்டு கூடையை பூசை கூடையை அப்படியே வந்து பஸ் ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பவுன் பண்ண நீரோட்டுக்கு அப்போ சிவசுப்ரமணிக்கு அப்போ சிவசுப்ரமணியம் வந்தார். அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் ஜீவா ஜீவா சுப்ரமணியம். அவர் இப்போ தான் என்னை காப்பாற்றினார் பாவம். அவ இல்லைன்னா நானும் ஏதோ நான் கொண்டிருப்பாங்க, என்னை விட்டுருக்க மாட்டாங்க. பாவ அவியில் எல்லாம் வந்து கொண்டு போய் மட்ராஸுக்கு கொண்டு போய் எல்லாம் சரண்டர் பண்ணி நக்கீரங்கோபால் அவர் நக்கீரங்கோபால் பயங்கர அவனும் பயங்கர கொடுமை பண்ணியிருக்கிறாங்க. நக்கீரங்கோபால் வந்தும் அவன் ஒரு நேர்மையாதவன், ஒரு மனுஷந்திரன், அவனும் ஒரு கடவுளுக்கு சேர்ந்தவனா. ஈரப்பனுக்கு புத்திக்காரிய சொல்லுவான், எல்லாத்துக்கும் புத்திக்காரிய சொல்லுவான். நாம் இப்படி ரெண்டு பேரும் திசை மாறிட்டோம். அவன் ஒரு பக்கம் போயிட்டேன், நான் ஒரு பக்கம் வந்துட்டேன். நான் வந்து நான் சரண்டராயிறேனா, இன்னும் நம்மளை நீ தடுத்த வேண்டா, நான் சரண்டராயிறேன்ட்டு நான் வந்துட்டேன். அப்பவும் சொல்லிட்டார், எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க, நீ ஒரு ஆள் மட்டும் இருப்ப, போய் நாலு பேர் கட்டி நாலு பேர் கூட நீ நல்லாயிரன்ட்டு அந்த ஓரத்தை சொல்லிட்டார். கடைசியில் வேண்டாம், இவர் நம்மளை நாட்டு கொண்டு போக முடியாது, இன்னும் எங்கே போனாலும் பெரிய பிரச்சனை நடக்குது, நான் போய் சரண்டராயிருவேன், சரண்டராயி நான் வந்து நாலு பேர் கூட நல்லா இருக்கணும், நம்ம இது எதுக்கு கெட்டது இல்லை வேண்டியது இல்லைன்ட்டு நான் அவரை சொல்லிவிட்டு ஆனால் நான் போய் சரண்டராகிறேன், அது என்ன ஆனாலும் சரியே, என்னை தூக்கு போட்டு கொண்டாலும் சரியே, என்ன பண்ணாலும் சரியே, நான் போய் சரண்டராகிறேன் அப்படின்னு நான் மட்ராஸ் போய் சென்னையில் சரண்டராகி அந்த நேர்மை இருக்கிறனால தானே நான் இன்றைக்கும் நான் நல்லா இருக்கிறேன். நான் கடவுளை நல்லா வச்சுருக்கிறது உங்கள் மாதிரி ஆளுகளில் நான் பார்க்குறேன். ஒரு அண்ணா தம்பி மாதிரி, ஒரு தாய் தகப்பு மாதிரி எல்லோருமே நான் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி நான் கண்ணோட நோ பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி நானும் அந்த எனக்கு காடை பவுண்டர் ஓரத்துலேயே தான் இருந்தான். இந்த மாதிரி பண்ணுறானா இவன், இவன் எல்லாம் நம்ம காடையில் பிடுங்கி வச்சுருக்கிறா அப்படின்னு அவனை நான் ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேனால, அவனை கூட நான் என்ன பண்ணல. நம்ம சொத்து தின்னுட்டு போ, நீ உன்னை கொள்வது கொள்றதோ பிடிக்கிறதோ நமக்கு வேண்டியதில்லை. நமக்கும் கடவுள் இருக்குது, உனக்கும் கடவுள் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது அப்படின்றத நான் அவனை கூட நான் காட்டவே இல்லை. பொம்பைக்காரன் வந்து இங்கே காட்டை வாங்க, இங்கே காட்டை கொஞ்சம் வாங்கிட்டு நம்ம காட்டை சேர்த்துக்கிட்டான். அது அவன் ராஜப்பன், ராஜப்பன் அவன் பேர், ஆரோக்யசாமி அவன் மகன் பேர். அந்த மகன் தான் இன்னும் வந்து ஈரப்ப கூட சேர்ந்துருக்கிறான். இன்னி காடையெல்லாம் இன்னும் வந்து பிடுங்கிருவாங்க, நம்மளே ஏதாச்சும் பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு தான் அந்த காடை இன்னொருத்தருக்கு விற்றுட்டு இன்னொரு மூணு கை மாற்றிருச்சுங்க அந்த காடு. இப்போது அதில் கூட போய் பேட்டியில் காட்டிருக்கிற முதலெல்லாம் கூட்டிகிட்டு போய் மறுபடியும் இப்போ ஒரு காடு பிடிங்கிட்டாங்க. சிறையிலிருந்து வர்றவங்க அதுக்கெல்லாம் ஃபினிஷிங் பண்ணி அப்போவே இது பண்ணி தோட்டம் பண்ணிக்கிட்டாங்க. நம்மது ரெண்டு காடு 10 ஏக்கரா பிடிங்கிட்டாங்க. அப்போ அங்கே அப்போ சம்பாரிச்ச காடு தான் அதெல்லாம். வாழ்க்கையே அதுலேயே தான் மாறினது. இந்த மாதிரி ஈரப்பனுக்கு சேர்த்து விட்டால் இவன் வர வெளியில் வர முடியாது. அப்புறம் நாம் என்ன வேணாலும் பண்ணலான்னு தான் அந்த மாதிரி ஈரப்பன் வழக்கத்தில் எனக்கு ஒரு மொட்டை பிட்டிஷன் எழுதி அவன் அப்போ சொல்கிறாரு. மோகன் மாசு வந்து எனக்கு ஈரோட்டில் கேஸ் முடிஞ்சு வர்றது, டேய் நீ நல்லவன்தடா, நீ கெட்ட வேண்டும் தான் நினைக்கல, கெட்ட வேண்டும் தான் நான் நினச்சிருந்தேன், நீ நல்லவன்தான். ஆரோக்யசாமி வந்து தான் எனக்கு பிட்டிஷன் கொடுத்ததடா, உன்னை நான் அந்த மாதிரியெல்லாம் நான் உன்னை கொடுமையாக்குனது, உனக்கு ஏதோ உதவி கேள்றேன் நான் செஞ்சு தரேன். ஐயா நீ இத்தனை செஞ்சதே எனக்கு உதவி, நீ ஒன்றும் எனக்கு செய்ய வேண்டாம், நீ கோர்ட்லேயே பார்த்துக்க சாமி, நானும் கோர்ட்லேயே பார்த்துக்கிறேன். ஆச்சா உனக்கும் எனக்கு எந்த இது தொடர்பு வேண்டாங்க, கோர்ட்லேயே அப்படி சொல்லிவிட்டேன். என்ன துப்பாக்கி இப்படி எல்லாம் சொல்கிறாங்கன்னாரு. நீ சொல்கிறது அப்படித்தையா, நீ நாரோ கால் கட்டி அப்பா அம்மா ஐயான்ட்டு எத்தனை வேண்டிருக்கேன், ஷூ காலிலே விழுந்து எத்தனை கட்டி பிடிச்சி எத்தனை ஷூ காலிலே என்னை மிதிச்சேங்க, எத்தனை அடி அடித்தேங்க, என்னென்ன பண்ணிங்க, அது நான் மறக்க மாட்டேன். அது மறக்காத விஷயம் வேண்டாம். ஏனோ நீங்கள் ஒரு பெரிய அதிகாரி, நீங்கள் உயிரை காப்பாற்றுறது, வந்து பாதுகாப்பு பண்ணுற ஆளுகா, நீங்கள் ஒரு கடவுளுக்கு சேர்ந்தவரு, ஒரு கடவுள் மாதிரி இருக்கிறவரு, அது என்ன ஏதேன்னு தெரிஞ்சு தான் செய்யணும், தகுந்தா தெரியாமல் தானதில் செய்யக்கூடாது என்ன தெரியாதானமாக அவன் செஞ்சு விட்டார்.
நடந்து பன்னாரில் போய் பன்னாரில் அங்கே குளிச்சுக்கிட்டு போலீஸ் கேம்ப்லேயே அங்கே குளிச்சுக்கிட்டு அங்கே இருந்து எல்லாம் பூசகி செலவு பண்ணி மொட்டை அடிச்சுக்கிட்டு அப்புறம் தான் சத்தியமங்கலம் போய் நான் அங்கே இந்த பூத்த வாப்பில் பஸ் ஸ்டாண்ட்லாம் இந்த இதில் செல்லில் இருக்கும் அதில் போய் காசு 1 ரூபாய் போட்டு அப்புறம் பேசி அப்புறம் தான் நான் ஜீவோ வர சொல்லி ஜீவோ தான் என்னை கூப்பிட்டு போகிறாரு அவரும் நக்கீரங்கோபால் ஜீவா சிவசுப்பிரமணி இவர் 3 பேர் சேர்ந்து தான் என்னை கூட்டிகிட்டு போய் அவர் கருணாநிதி ஐயாவும் முன்னால் கூட்டிகிட்டு போய் ஆஜர்படுத்தி அப்புறம் அவர் சிட்டி கமிஷனருக்கு சொல்லி யாருக்கு கொடுக்காதீங்கப்பா அவன் ஒரு நேர்மையான மனுஷன் வந்து அவன் ஒரு சன்ராக இருக்கிறது இது வரைக்கும் நாம் எந்த ஆள் பார்த்தது கிடையாது யாரும் இந்த மாதிரி வந்ததும் இல்லை அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து அவனுக்கு ஒரு நல்லதை ஒரு சிறையில் கொண்டு போய் வைங்கன்னு சொல்லி அவர் ஆர்டர் கொடுத்து அப்புறம் சிட்டி கமிஷனருக்கு ஒப்படைச்சி ஏகப்பட்ட பத்திரிக்கையாளர் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அள்ளி அங்கே பயங்கர எல்லாம் நடத்துனாங்க 11 நாள் என்ன தெரியாமல் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி இங்கே இருந்த கோயம்புத்தூர் இருக்கிறாங்கிறது கோயம்புத்தூர் இருந்த மட்ராஸில் இருக்கிறாங்கிறது இந்த மாதிரி இந்த கேஸ் போடுற ஆளுகள் இருக்குதுல்ல அந்தந்த ஸ்டேஷனு எல்லாம் இருக்குதுல்ல இப்போ நம்ம தாளவாடி ஸ்டேஷன் எஸ்ஐ இவர் போடணும் ஆசனூர் எஸ்ஐ போடணும் இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் தெரியாமல் 11 நாள் வச்சு 11 நாளத்தை கூட்டிகிட்டு வந்து கோபிலேனே வந்து இருக்கிற கேஸ் எல்லாம் பிட்டப் பண்ணி கொண்டு வந்து கோயம்புத்தூர் சிறையில் விடுறாங்க கோயம்புத்தூர் சிறையிலே வந்து 8 வருஷத்துலேயே எனக்கு 6 வருஷத்துலேயே எனக்கு சஜா தண்டனை ஆயிடுச்சு எனக்கு லைஃப் கொடுத்துட்டாங்க அப்புறம் மறுபடி அப்பீல் பண்ணி ஹைகோர்ட்டில் கேஸ் விடுதலை ஆயிடுச்சு விடுதலை ஆன கடைசியில் என்னை கர்நாடகா கொண்டு போகிறானுங்க 8 வருஷம் கேஸ் நடந்தது எனக்கு வந்து லைஃப் தான் கொடுத்தாது லைஃப் எந்த காரணம் வச்சு கொடுத்தாங்களோ அதுவும் எனக்கு தெரியாது இல்லை நான் ஒரு ஆள் ஷூட்டிங் பண்ணியிருக்கணும் இல்லை ஏதோ ஒன்று நான் பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தால் இல்லை ஈரப்ப கூட இருந்து அந்த சம்பவம் நடந்திருக்கணும் ஈரப்ப கூட இருந்தும் நடக்கலை நான் இருக்கக்குள்ளே கூட நடக்கலை எனக்கு எப்படி கொலை கேஸ் போடுறாங்க எனக்கு திறமை இருக்குது நான் செஞ்சுருந்தேனே எனக்கு கொலை கேஸ் வரும் விடுதலை பண்ணி விட்ட கடைசியில் வந்தேன் வந்து அப்புறம் காடெல்லாம் ஓட்டிக்கிட்டு உலகளை ஓட்டிக்கிட்டு பழையப்படியே ஏதோ ஒரு வெள்ளாமை கிள்ளாமே பண்ணிவிட்டு ஏதோ காலை ஓட்டிட்டு இப்படி இருக்கிறேன் சிறைசாலைன்னா எல்லாம் சட்டில் தான் பேலணும் 6 பேர் 7 பேர் 8 பேர் 10 பேர் 4 பேர் 5 பேர் ஒவ்வொரு ரூமுக்கு போட்டுருவானுங்க ஒரு கொட்டாய் அந்த ரூமில் ஒரு சட்டி கொடுப்பாங்க இத்த பெருசுக்கு ஒரு சட்டி ரெண்டு சட்டி கொடுத்தா அந்த சட்டி அந்த கதவு உள்ளே வச்சுக்கிறது வெளிக்கு வந்தாலும் அதுக்கே போகணும் ஒன்றுக்கு வந்தாலும் அதுக்கே போகணும் காலையில் தூக்கிட்டு போய் ஒரு பக்கம் வண்டி வரும் அதுக்கு நப்பணும் இல்லைன்னா ஒரு தொட்டி இருக்கும் அதில் போய் நப்பணும் அதெல்லாம் பயங்கர அசிங்கம் இருக்கும் மோந்து ஊத்துறதா அந்த வேலையில் கொடுமை பயங்கர கொடுமை அப்போல்லாம் அப்புறம் அம்புராஜ் இருக்கேன் பாருங்கள் அவன் பாவா அதெல்லாம் கேட்டு இந்த மாதிரியெல்லாம் ஒரு கொடுமையெல்லாம் இருக்குது இதுக்கு ஒரு நல்லது செய்யணும் அவன் உண்ணவரதாக இருந்து நாம எல்லாம் உண்ணவராக இருந்து அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி அப்போ தான் பாத்ரூமே வந்ததுங்க இருக்கிறவெல்லாம் அதுலேயும் படுக்கிறவெல்லாம் அதுலேயும் தான் வரணும் காலையில் 2 பேர் தூக்கிட்டு போகணும் ரெண்டு பேர் கழுவணும் ஒரு பீடி 200 ரூபாய் கூட எல்லாம் விற்றுருக்குதுங்க பீடி குடிக்கிறாள் பைத்தை பிடிச்சிக்குவாங்க அந்த இந்த தலையெல்லாம் போட்டு புகைய அடிப்பாங்க உடம்பு சரியில்லை போய் ஆஸ்பத்திரியில் போவாங்க பீடி விட மாட்டாங்கன்ட்டு சொல்லிவிட்டு அது பயங்கர தொந்திரிங்க அதுங்கெல்லாம் ஏன்னா அங்கே தொந்தரி இருந்தாலும் எங்களை நல்லா வச்சுருந்தார் எங்கே எனக்கு கெட்டது இல்லைங்க ஒரு அடி கூட பொட்டணும் என்ற உடம்பு மேலே கை வச்சது யாரும் கிடையாது ஃபஸ்ட்டு இவர் தான் மோகன் வசேசை ஒரு ஏடு போலீஸ் எல்லாம் என்னை கொடுமை பண்ணது என்ன துப்பாக்கி நல்லா அம்பா பேசுவேன் துப்பாக்கி நாம் குழந்தை குட்டிக்காரரு நீ ஈரப்பா லேங்கு கேஸு உன்னை எஸ்கடை கொண்டு போகிறோம்ப்பா நீ ஏதோ ஒன்று பண்ணிட்டா நாம் என்ன பண்ண முடியும் குழந்தை குட்டி ஐயா அந்த மாதிரியெல்லாம் கிடையாது நீங்கள் நேர்மையாக வரலாம் நேர்மையாக நானே வர்றேன் போகிறேன் வர்றேன் நீங்கள் அதில் கவலையப்படாதீங்கன்ட்டு அவருக்கு புத்தி பற்றியில் சொல்லிட்டு போய் அப்புறம் ஹோட்டல் கடையில குடிப்போம் அங்கேயே கன்னடி டம்ளர்லேயும் கூட டீ காஃபி எனக்கு கொடுக்க முடியாது ஒரு நாள் அடிச்சப்பட்டார் ஆனால் அவன் எப்படிப்பட்ட கேஸுக்காரன் நீங்கள் போய் அவனுக்கு கன்னடி கலாசு கொடுத்து கன்னடி குத்திட்டு சத்துட்ட யார் பதில் பொறுப்பாகிறது அவள் சாப்பிட்டு தான் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஏதோ ஒரு கொட்டு கொடுத்துட்டு நம்மளுக்கு தொந்தரி வருமில்ல அவங்களுக்கு அது கூட கொடுமை போலீஸ்காரருக்கு பாவா அதில் சொல்லி மல்லி நான் கூட்டிகிட்டு வருவேன் அவங்களவே பாவா நான் ஈரப்புக்கிட்ட ஒரு 10 பைசா கூட தான் வாங்க உன்ற பணம் எனக்கு வேண்டாயா என்ன கஷ்டப்பட்டு நான் சாப்பிட்டாலுமே ஒருத்தர் பணம் எனக்கு வேண்டியது இப்போ நீ சாப்பாடு கொடுக்குற
எனக்கு பீடி செலவு கொடுக்குறேன், உணவுப் பொருளோ அது இது எல்லாம் திங்கிறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, அது மட்டும் தான் போதும் எனக்கு, இந்த காசு பணம் மட்டும் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ட்டேங்க. எதுவும் வாங்கலை, கூட இருந்தது சாப்பிட்டது கூட இருந்தது தான். அந்த சிறையிலே போய் மைசூர் சிறையிலே அங்கே இருந்து கொஞ்ச நாளுக்கு பார்த்தானுங்க, உனக்கு எந்த வேலையை இப்போ தெரியணும், நீனு மர சந்தன மர கடக்கு கடத்துகிற ஆள் தானே, சந்தன கடத்தல் இருப்ப ஆள் தானே, உனக்கு எல்லாம் இந்த ஸ்டூலு மஞ்சா இது எல்லாம் இந்த ஆச்சரிய வேலை இந்த கதவு இந்த இதெல்லாம் செய்கிறது உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் அது தெரியாது, அது இல்லை ஆச்சரிய வேலை எனக்கு தெரியாது. அப்புறம் எனக்கு விவசாய வேலை தான் தெரியுங்க என்று சொல்கிறேன். அந்த விவசாய வேலை தான் எனக்கு சொல்கிறாரு. ஒரு எங்கள் அம்மா கூட இறந்து போச்சுங்க. அம்மா கூட இறந்ததில் வந்து உள்ளே அவர் எனக்கு பெறவல் பண்ணி எல்லாம் பெறவல் பண்ணி அவளே அனுப்பியிருந்தாங்க. அவர் எனக்கு எஸ்கார்டு போட்டு விடுங்க, என்ன எஸ்கார்டு வேண்டாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ போயிட்டு வா துப்பாக்கி அப்படின்னு என்னை அனுப்புனாங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மாவை எல்லாம் இங்கே எல்லாம் இது பண்ணி கர்மந்திரம் எல்லாம் பண்ணி பதிமூணு நாள் இருந்து அப்புறம் நான் மறுபடியும் சிறைக்கு போகிறேன். சிறைக்கு போய் ஒரு வருஷம் இருந்தேன். அப்புறம் என்னை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. சரி போப்பா போலீஸுக்கு போ, பாவா அந்த வழக்கு இந்த வழக்கு இது எல்லாம் போட்டானுங்க, என்ன பண்ணுற முடியும், கேஸ் எழுதுகிற அளவுக்கு அந்த மாதிரி எழுதி போட்டாங்க, என்ன பண்ண முடியும்ட்டு எல்லாம் ஆறுதலை சொல்லி நல்லா போலீஸுக்கு துப்பாக்கி அந்த இந்த கெட்டத்துக்கு எல்லாம் போகாதே, கெட்டது எல்லாம் பண்ணாதே. அம்மா நான் எந்த கெட்டதுக்கு போகிறேன், இங்கே நீங்களே இவ்வளோ நாள் பார்த்தீங்களா, பதினொன்று வருஷம் பார்த்துருக்கிறீங்க ஒரு மனுஷனோட, ஒரு நாள் தான் ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சிக்கலாம், பதினொன்று வருஷம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நான் எந்த தப்பு எல்லாம் பண்ணேன் எந்த இதுவும் கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் கர்நாடகாவே ஒரு மாதிரி எனக்கு கண்டா நல்லதோ நல்லது தான் நல்ல மனுஷன் நல்லது தான்னு சொல்லுவாங்க. எந்த அதிகாரியும் ஏறுவேன். அந்த இடிச்சு அந்த வீடில் போச்சு, இடமே இல்லை, தரமட்டாயிருச்சு. இன்னும் நான் வந்து எங்கே இருக்க முடியும், இந்த வீடு தான், இந்த இடத்துல அந்த ஊஞ்சமர் இருக்குது பாருங்கள், இந்த கெட்டடி வந்து இந்த சீட்டை வாங்கி சீட்டை இப்படி நிறுத்தினாங்க. நம்ம பசங்க ரெண்டு பேர் வந்து இப்படி நிறுத்தி விட்டானுங்க சீட்டை. அந்த சீட்லேயே தான் நான் ஒரு சுமார் ஒரு வருஷம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த சீட்டுக்குள்ளே இருந்திருக்கிறேன். சும்மா நிறுத்திருக்கிறது தான் அதுக்குள்ளேயே, அதுக்குள்ளேயே சாப்பிடாக்கிறது, அதுலேயே சாப்பிட்றது, அங்கேயும் இருக்கிறது. அப்படி அப்படியே வந்து இந்த ஓலை வீடு கட்டினேன். இந்த ஓலை வீடு கட்டி அதில் இருந்தேன். அப்புறம் இந்த இடம் கட்டினேன். சரி ஏதோ வீடு கட்டலான்ட்டு பாதி கொஞ்சம் சோளங்களை கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் காசு கிசு சேர்த்து அதில் போய் கல் கில்லு இந்த ஆரம்பளா கல்லில் எடுத்துகிட்டு வந்து அரை செவரு ஏற்றி விட்டேன். இன்னும் அதுக்கு மேலே நம்ம கேள்வி முடியல, அப்படியே இருந்துக்குச்சு. ஈரப்போ கூட பாராட்டுவான். அப்போ தான் அதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் அழிஞ்சிருவாங்க, நீ நல்லா இருப்ப, நீ ஒரு ஆள் தான் மிச்சமாகறதே, ஒரே ஆள் தான் நீ இருக்கிறதே அப்படின்ட்டார். அப்போ பிள்ளை சுமார் இவ்வளோ இருந்துச்சு. அப்புறம் எல்லாம் இன்னும் வந்து பார்த்தா பிடிச்சிக்குவாங்க, இன்னும் அதுவும் வந்து பார்க்குற மாதிரி இல்லை. அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ் எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் கர்நாடகத்தில் கொண்டு போய் கல்யாணம் பண்ணிருக்குறாங்க. அதுவும் எங்கள் மச்சனோட பையனுக்கு சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணி விட்டானுங்க, சங்கர் பிதிரி கெம்பையன். நான் அதில் கேட்டேன், நான் ஐயா நம்ம குழந்தைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணணும், நீங்கள் ஒரு போலீஸ் அதிகாரி, நீயே பகவே பண்ணணும், நான் தாய் தகப்பு இல்லாத இருக்கிறனால இல்லாத இருந்தால் கூட நீங்கள் ஒரு அனாதி புள்ள இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம், நீங்கள் ஏன் பண்ணீங்க அது கூட ரிட்டர்ன் கேட்டேன். நான் கேட்டு அந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு கொண்டு போய் பாத்ரூமில் பச்சை தண்ணி ஊற்றி அங்கே தாலி கட்டி கல்யாணம் பண்ணி அனுப்பி போட்டானுங்க. வயசுக்கு வந்துருந்துச்சு, சின்ன வயசு, பாவா கண்ணப்பன் ஒன்றும் தெரியாது. அது அதை கூட்டிகிட்டு போய் அங்கே மாதேஸ்வரம் மலையாளி அங்கே சுமார் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ தவறு வந்துடும் நாளைக்கு, அவை சொந்தத்துலேயே பண்ணிடலான்னுதான் சொந்தத்துலேயே எங்கள் மச்சனோட பையனுங்க வச்சு கல்யாணம் பண்ணி விட்டானுங்க. சரி நான் அதனால தான் நானும் பேச முடியல. இன்னும் இப்படி பேசணும், இன்னும் இவன் வேறு இருக்கிறான், நாம் எப்படி பேச முடியும், அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். இந்த பிரச்சனைத்தங்க இந்த காட்டு பிரச்சனை பிடுங்கிட்டு நான் எப்பவுமே எங்கள் காடு பிடுங்கிட்டீங்களா அப்பாவிகளதுன்னு பேசி பேசினா சண்டை. இதே மாதிரி தகராறு, இதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் கொடுப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் என்னை அடிப்பாங்க உதைப்பாங்க, அங்கிருந்து மறுபடியும் வர்றதுங்க. இதே பிரச்சனையில் இருந்து இருந்து தான் இவனை விட்ட சரி வராதுன்னு தான் இவன் தான் மொட்டை பெட்டிஷனை எழுதுனது. இத்தனை பிரச்சனை நடந்து பாருங்கள், இந்த காட்டில் இருந்த வந்த பிரச்சனை அவ்வளோ தூரத்துக்கு ஈரப்பனுக்கு ஆளாக்கி ஈரப்பனுக்கு எழுதி பெட்டிஷன் கொடுத்து ஈரப்பனை ஜோடி சேர்த்து இவன் ஈரப்பு கேஸில் போனால் இவன் வர முடியாது அந்த அளவுக்கு கேஸ் போடுவாங்கன்னு தான் இந்த மாதிரியெல்லாம் திட்டம் போட்டு இந்த மாதிரியெல்லாம் நம்ம காடெல்லாம் பிடுங்கி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு தாங்க. இந்த மாதிரி நான் இந்த சம்பவத்தில் நான் இருந்ததை பாரு, இது உள்ளே ஓட்டிட்டு இந்த காடு பிடுங்கிட்டாங்க.
வெளியிலே ரிலீஸ் ஆகி வர்றேன் பாரு இந்த கார்டு பிடிங்கிட்டாங்க. இதெல்லாம் பூரா அதை எங்கள் சித்தாப்பிருந்து, இது எங்கள் சித்தாப்பிருந்து, இது எங்களது, இத்தனை கார்டு இங்கே இந்த இந்த இடத்துலையே மூணு கார்டு பிடுங்கிருக்காங்க. மூணு கார்டு, நாலு கார்டு, அஞ்சு கார்டு, அதெல்லாம் எங்கள் பெரியாப்பிருந்து, பெரிய தாத்தாவது, அவிழுது அவிழுது எல்லாம் எல்லாம் எங்களது, எங்களுக்கு பேரில் பட்டை இருக்குது, பட்டை இருக்குதுன்னு வந்து எல்லாம் மிரட்டி மிரட்டி புணுங்கினாத்தான். நம்ம ஆளுகளை கையில் பட்டை ஏதோ தவறாக இருக்குது எழுதி தரேன்ட்டு அந்த கணக்கு பிள்ளைய விட்டு அதை வாங்கிட்டு போயிடுறது. அப்புறம் மாற்றிடுறது, அவியல் பேர்லேயும் மாற்றிடுறது. இப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கூட கொஞ்சம் நமக்கு இங்கே வரணுங்க, நம்ம போகிறதுக்கு தடமே இல்லை. இந்த தென்னை மரம் இருக்குது பாருங்கள், இந்த தென்னை மரத்துலேயே எத்தனை ஏக்கர், ஒன்றரை ஏக்கர், ஒன்றரை ஏக்கரை நமக்கு சொந்தமாக இருக்குது இங்கே நில. இது புடுங்கினதோட அந்த மூலையிலேயே ஒரு ஒன்றரை ஏக்கரை என்னமோ இருக்குது. அது கூட நம்ம உள்ளே போக முடியாது, எல்லாம் பினிஷ் போட்டு அதுவும் சுற்றி வளைச்சிக்கிட்டானுங்க. அதுக்குள்ளே கூட நம்ம போக முடியாது. அங்கே போனால் போலீஸ் அப்போ வரும், அடிக்கும், நுறுக்கும், எல்லாம் தொந்தரி. இந்த மாதிரி தான் இதில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளே எல்லாம் நடந்துருக்குது. இது நான் இருக்கிறது தான் சொல்கிறேன், இல்லாததெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இஷ்டிப்புக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் கூட இல்லை. ஈரப்பனை தவி தொலைவிட்டுருந்தானுங்க. அது ஒரு பூமியிலே ஒரு தகராறு, ஒரு ஆரோக்கிய சாமின்ட்டு அவன் தான் எங்கள் காரை பிடுங்கினாவன். அந்த காரை பிடுங்குறக்காக தான் நமக்கு வந்து இந்த ஈரப்பனை வழக்கத்தில் இவனை போட்டு விட்டான்னா இவன் வெளியில் வர முடியாது, அந்த காரை நாம் அபகரிச்சிக்கலாகன்னு தான் அவன் திட்டம் போட்டு அந்த மாதிரி எங்களுக்கு எல்லா அதிரடிப்படைக்கு மொட்டை பிட்டிஷன் எழுதி கொடுத்தது. யார் கையில் கொடுத்துருக்காங்க? மோகன் வாசு எஸ்ஐ அவர், அவர் கையில், ஐயா அவர் கையில், அவர் கையில் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெண்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுங்க தெரியுங்களா? உசு நிலையிலேயே கரண்ட் கொடுக்குறது, மாரிலே கொடுக்குறது, காதில் கொடுக்குறது, இந்த மூக்கில் கொடுக்குறது, நாக்கிலே கொடுக்குறது கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி குடமேதா வச்சு என்ன ஒன்றுலி போடுறதா அப்படின்னு இன்னொருத்த கேட்குறது, இன்னும் ரெண்டுலி போடாங்கிறது, ஏன் சொல்கிறியா சொல்கிறியா தெரியுமா சொல்லு, செய்யாத குடமே செஞ்சுருக்குறானுங்க. மாரில் போடுறது, உசு நிலையில் போடுறது, காதில் போடுறது, நாக்கில் போடுறது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆம்பளைகளை பிடிச்சிட்டு போனால் அவனு மாரில் கொடுக்குறது, அவனும் தொந்துறீங்க. எல்லா ஏகப்பட்டதை எத்தனை பேரை அடிச்சு அடிச்சு கொண்டு போட்டு வீசி போட்டானுங்க. இருந்தது இப்படித்தான் கொடுமை. அந்த கொடுமைகளெல்லாம் பார்த்து எங்களுக்கு பயம், நம்மளும் இந்த மாதிரி கொள்ளுருவாங்களோ கொன்றுருவாங்களோ என்று எங்களுக்கு பயம். நாம் பதுங்கி பதுங்கி இந்த பக்கம் ஈரப்பன் பயம், இந்த பக்கம் போலீஸ் பயம், ரெண்டு பக்கம் பயந்து பயந்து தான் நாமும் இருக்கிறோம். இப்படியெல்லாம் கொண்டு போய் மூணு மாதம் வரைக்கும் என்னை விடல. மூணு மாதம் வரைக்கும் என்னோடய இங்கே இருப்பான் அந்த பையன் மாதன்ட்டு, நம்ம கூலே மாதன்ட்டு அந்த பையனும் என்னை போட்டு விலங்கு போட்டு வச்சுருக்குறானுங்க. கற்பழிப்பு நடந்துருக்குது, எல்லாமே கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க, கொண்டு போய் வீசி வீசியிருக்கிறானுங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணி தான் இந்த பாருங்கள் வீடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடு அப்போ எல்லாம் விட்டு ஓடின வீடு, இது தரமட்டம் ஆச்சு. இன்றைக்கி வந்து இந்த வீட்டில் உட்காந்துருக்குறேன். நாம் வந்து ஒரு தீவிரவாதி கிடையாதுங்க. நாங்களும் நாலு பேர் கூட சம்பாரித்து கஷ்டப்பட்டு ஒழிச்சு ஏதோ காடு ரெண்டு வெள்ளாமே மழை பெஞ்ச வெள்ளாமே மழை பெய்யலைன்னா அதுவும் கடனை வடனை பண்ணி அதுவும் பண்ணுறோம். அதுவும் கடனை, அது கடனமே கட்டலாமா இல்லை நாமே வச்சு சாப்பிட்லாமா? இந்த சூழ்நிலையிலாங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்து இந்த வீடு வாசலெல்லாம் விட்டு இப்படி போய் இதெல்லாம் நாசமாகி இந்த மாதிரி நாம் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறோம். இந்த நிலைமை ஏற கேட்குறாங்க, நம்மளை வந்து ஒரு தீவிரவாதியை நினைக்கிறாங்க, ஒரு தீவிரவாதின்னு சொல்கிறானுங்க. என்ன துப்பாக்கி ஈரப்பக்கிட்ட போனோம், துப்பாக்கி கொடுத்தா டேய் நீ இப்படித்தான் இருக்கணும்னு மிரட்டுவான். நீ அந்த மாதிரி நம்ம பிடிக்கணும், குறி பிடுற அப்படியும்பா, இந்த மாதிரி பிடி அப்படியும்பா, அந்த மாதிரி பிடிக்க வைப்பான், அதுலெல்லாம் பேட்டி போட்டால் கொடுப்பான். அவன் தான் செய்கிறதா, அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? இந்த மாதிரி தெரியாத கொண்டு போய்த்தங்க எங்களெல்லாம் இந்த மாதிரி ஆளாக்கி கொடுமையாக்கி இன்றைக்கி வந்து அரை அரை ஜீவா, அரை ஜீவத்துலேயும் வந்து முக்கால் ஜீவா போயிடுச்சுங்க. இன்னும் அரை ஜீவம் இருக்குது. இந்த அரை ஜீவத்துலேயும் இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் பிடிங்கிட்டாங்க. மெயின் வீடு வாசல்களும் இல்லை இப்படி ஆச்சு. இன்னும் நாம் எப்படி தான் பொழிக்கிறது? நமக்கு இது கேட்குறக்கு யாரும் இல்லை. இது வந்து நம்மளை ஒரு இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு இது கூட வந்து பார்க்குறதுமே இல்லை. ஏன்னா கேட்குறாங்க, வர்றப்போ செய்கிறோம் பண்ணுறேன்னு போகிறாங்க. இன்னும் அடுத்த வருஷமோ இல்லை, வரந்தாலும் வரலாம், வரலனாலும் இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நாம் இன்றைக்கி இந்த மாதிரி உட்காந்துருக்குறோம். ஏகப்பட்டதும் அந்த அடியில் எல்லாம் வாங்கி வாங்கி நிறைய பேர் சத்து போயிட்டானுங்க. எங்கள் மச்சை சத்துச்சு, இன்னொரு மச்சை சத்துச்சு, இன்னொரு மச்சை சத்துச்சு, மூணு மச்சம், ரெண்டு மச்சம் புதுசம், ஒரு மச்சம் காணாமல் ஆயிடுச்சு. என்ன வந்து ஒரு ஒரு பொய் கேஸில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஈரப்பனை கூட இருந்ததுக்காக ஒரு அவ கூட
போனதுக்காக தான் எனக்கு இந்த குற்றத்தை எல்லாம் சேர்த்து எனக்கு குற்றம் போட்டு என்ன நான் இந்த வழக்கத்தை நான் ஏற்றுக்கிட்டு அந்த குற்றத்தை நான் கழிச்சு நான் ரிலீஸ் ஆகி வந்தது. நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் எந்த தவறும் செய்யலைங்கய்யா, இந்த மாதிரி நாங்கள் கிடாய் வெட்டுறதுக்காக நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு, இல்லைம்மா உங்கள் வீட்டுக்காரரு வீரப்பனுக்கு வந்து ஏதோ ஒரு சப்போர்ட் செய்கிறாங்கன்னு தான் நாங்கள் பிடிச்சிட்டு போயிட்டோம். எங்களுக்கு சோறும் இல்லை கஞ்சியும் இல்லை, கிழங்கு தோன்றதுக்கு ஆகாது, பாங்காட்டில் எப்படி தோன்றுறது? அப்புறம் அந்த அந்த பிள்ளைய கூட தொலைவு இருக்கிறாங்க, சித்த பிள்ளை எங்கே, சித்த பிள்ளை எங்கேன்னு தொலைவு இருக்கிறாங்க. பாவம் வேறவங்க பக்கத்து வீட்டுக்கார் ஒழிச்சு வச்சுருந்தாங்க பிள்ளைய. ஐயோ ஐயோ எதுக்கு வந்தேன், உன்னை கொண்டு போடுவாங்க அப்படிங்க எங்கள் அம்மா. அதுலேயும் போய் பூந்து எங்கள் பிள்ளைய கூட பேசிட்டு தான் வருவேன் நான்.